Hi friends, welcome to the Creative Designer. இன்றைக்கு வந்து ட்ரீம் கேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சிடி, நீடில், மார்க்கர், த்ரெட், உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அந்த சிடி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க. சீடி எவ்வளோ தூரம் வந்து ஹீட் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தனியாக அந்த சீடி பிரித்து எடுக்க முடியும். நம்மளுக்கு வந்து சீடியில் வந்து மார்க் பண்ணிக்கணும், எங்கெங்கே நம்மளுக்கு ஹோல் வேணும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு இப்போ எப்படி மெஷர்மெண்ட், நம்மளுக்கு எந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கணும். நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் ஹீட் பண்ணி மார்க் பண்ண பாயிண்டில் வந்து ஹோல் போட்டுக்குங்க. எல்லா பாயிண்ட்லையும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக ஹோல் போட்டுக்குங்க. நான் உள்ளன் த்ரெட் எடுத்துருக்கேன். உள்ளன் த்ரெட்டில் வந்து அந்த ஹோல் வழியை விட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையான அளவு உங்களுக்கு த்ரெட்டு வேணும் அப்படின்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த த்ரெட் எடுத்துக்கோங்க. ஹோல் வழியாக அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியிலுக்கு அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். இதே மாதிரி எல்லா ஹோலுக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ வந்து அந்த லாஸ்ட்டாக அந்த முடித்த அந்த த்ரெட்டு வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற த்ரெட்டில் வந்து விட்டு எடுத்துக்கணும். எப்பவும் போல் நம்ம வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு எடுத்துக்கணும். எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து டிசைன்ஸ் வரும். ஃபினிஷ் பண்ணி முடித்தோடனே நாட் போடுறதுக்கு வந்து அந்த கயிறை வந்து பேக் சைடு வழியாக வெளியே இழுத்துக்கணும். வெளியே இழுத்துட்டு நாம் நார்மலாக எப்போ வந்து போடுவோம்ல அந்த மாதிரி நாட், நம்ம இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒரு த்ரெட்டு வழியாக உள்ளுக்கு விட்டு தான் எடுத்திருப்போம். அதுவே போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். எடுத்துட்டு பேக் சைடு வழியே எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் இல்லைன்னா ஏதோ ஒன்று கட் பண்ணிக்கிறீங்க, கெட்டி ஒரு சார்ட் மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு த்ரெட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் சுற்றி நாட் போட்டுக்கோங்க. கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கீழே இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம த்ரெட் எடுத்துக்கணும். த்ரெட்டில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு லென்த்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் லென்த்து விட்டு கட் பண்ணிக்கிங்க. நான் வந்து மூணு த்ரெட்டுமே ஒரே சைஸில் கட் பண்ணி நான் அந்த த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான் நார்மலாக நாட் போட்டு கோர்த்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எங்கெங்கே வந்து இந்த டிசைன் வந்து தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணி ஹோல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மூணு ஹோல் தான் போட்டிருக்கேன். நம்ம கீழ் நான் டிசைன்ஸ் மூணு ஹோல் போட்டிங்கன்னா அதுக்கு டைரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து மேலே வந்து நான் ரெண்டு ஹோல் போட்டு வச்சுருக்கேன். அது ஆணியில் மாற்றிருக்காண்டி இப்போ வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்து நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த த்ரெட்டை கட்டிக்கிங்க. நான் சென்டரில் இருக்கிறத மட்டும் லென்த்தாக விட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து ஒரு 1 இன்ச் வந்து கம்மியாக கட் பண்ணி நாட் போட்டுட்டேன். சிடியில் அழகாக ஒரு ட்ரீம் கேச்சப் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.